அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் எங்கள் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படி கேக்குறாரு இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அன் துதைமுஹா இதா தவிந்த வ தக்ஸுஹா இதத்த செய்த நீங்க சாப்பிடும்போது அவளுக்கு சாப்பிட கொடு நீ உடுத்தும் போது அவளுக்கு உடுத்துவதற்கு வாங்கி கொடு வலா துக்கபி அருவருப்பான வார்த்தைகளால் ஏசாதே வலா தஹஜுர் இல்லா வலா தஹரிபில் வஜ்ஹ முகத்தில் அடிக்காதே வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத் அவளிடத்திலிருந்து ஏதாவது பிணக்கு ஏற்பட்டு ஒதுங்கி இருப்பதாக இருந்தால் விலகி இருப்பதாக இருந்தால் வீட்டுக்குள்ளேயே ஒதுங்கிரு புரிஞ்சு தலாச்சு வெளியே போயிடாத அப்படிலாம் என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பட்டியல் போட்டு காட்டினாங்க அப்படி பட்டியல் போடும்போது என்ன சொல்றாங்க முதலாக என்ன செய்றாங்க அடிப்படை விஷயத்தை வைக்கிறாங்க அடிப்படை என்ன உணவு தான் சாப்பிடுறதுதான் அண்ட் துத்தாய் முகாயிரா தாயும் தண்ணி உண்ணும் போது அவளுக்கு உண்ணக்கூடு நீ உடுத்தும் போது அவளுக்கு உடுத்த கொடு இதை நல்லா கவனிக்கிற வார்த்தையை பிரயோகம் பாருங்களேன் இப்படி ரசூல் சராஜ் இப்படி சொல்லிட்டு பொட்டையா சொல்லல என்னண்டு அவனுக்கு உடை கொடு அப்படின்னு சொல்லல உடை கொடு அப்படின்னு சொல்லல ஒரு பாயிண்ட் சேர்த்து சொல்றாங்க நீ உண்ணும் போது உண்ண கொடு நீ உடுக்கிற போது உடுத்த கொடு அப்படின்னு அர்த்தம் நீ எப்ப சாப்பிடியோ அப்ப சாப்பாடு கொடுத்தா போதுன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு என்ன கருத்து நீ உண்ணக்கூடிய தகுதி உனக்கு வாங்கி உண்ணக்கூடிய தகுதி இருக்கும் என்று சொன்னால் அவளுக்கு உண்ண கொடுப்பது உனக்கு கடமையாக ஆகிவிடுகிறது உனக்கு சாப்பிடற அளவுக்கு காசு இருக்குன்னு சொன்னா சாப்பிட முடியும் என்று சொன்னா அவளுக்கு நீ சாப்பிட கொடுப்பது கடமையா போயிடும் நீ உட வாங்கி கொடுக்கிற அளவுக்கு உனக்கு காசு இருக்குன்னு சொன்னா உட வாங்கி நீ உன்னை உனக்கு உடுத்து கொள்ளக்கூடிய திராணி இருக்கும் என்று சொன்னால் அவளுக்கு நீ வாங்கி கொடுக்கக்கூடிய கடமை உனக்கு வந்து விடுகிறது கல்யாணம் முடிச்சாச்சு வந்து இப்ப கல்யாணம் நோயா இருக்கிறாங்க இப்ப என்ன செய்யறாரு இவருக்கு வேண்டியது என்ன வாங்கி உண்ணக்கூடிய தகுதி இருக்குன்னு சொன்னா அவளுக்கு உணவளிப்பது கடமை வந்துடும் ஒரு ஆளை பார்த்து பொறுத்தவளுக்கு என்ன செய்யணும் கல்யாணம் முடிக்கும் போல வசதியா இருந்தா நல்லா இருந்தாரு கல்யாணம் முடிச்ச பிறகு இப்ப என்ன செய்யுது இவருக்கே சாப்பிடற வழி இல்லை கணவராக இருக்கக்கூடியவருக்கு தனக்குடைய தன்னுடைய பசிக்கே என்ன செய்ய அவருக்கு உணவளிக்கக்கூடிய அந்த திராணி இல்லை அம்மா அந்த மாதிரி இருக்கும்போது அவர் குற்றவாளியாக ஆவாரா மனைவிக்கு கொடுக்கல அப்படிங்கிற குற்றவாளியா ஏன் அவர் தனக்கே கொடுக்க கூடாத நிலையில் இருக்கிறார் கொடுக்க முடியாத நிலையில் உணவளிக்க முடியாத நிலையில் இருக்கும்போது குற்றவாளின்னு வரார் தனக்கே ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடிய போட்டுக் கொள்ள முடிய அண்டக்கூடிய அந்த சக்தி கூட அவருக்கு கிடையாதுங்கும் போது மனைவிக்கு அவர் வாங்கி கொடுக்கல அப்படிங்கிற குற்றம் வராது அதனால அந்த பாயிண்ட் சேர்த்து சொல்றாங்க நீ உண்ணுகிற போது அவளுக்கு உண்ண கொடு நீ உடுத்துகிற போது உடுத்த கூடன்னு அர்த்தம் உனக்கு நீ உணவு இடம் வந்து சாப்பிட முடியும் என்று சொன்னால் அவளுக்கு உணவளிப்பது கடமை உன்னால் உடை வாங்கி உடுத்த முடியும் என்று சொன்னால் அவளுக்கு உணவு வந்து உடை வாங்கி கொடுப்பது உனக்கு கடமையாக ஆகிவிடுகிறது இப்ப உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க மார்க் அறிவே வேண்டியது இல்லைங்க கணவன் மனையா இருக்கக்கூடிய மட்டும் கூப்பிட்டு கேட்டா போதும் ஒரு மனைவி ஒரு கணவன் தன்னுடைய கடமை கேது மனைவி செய்ய வேண்டிய கடமை என்னன்னு கேளுங்களேன் இஸ்லாம் இல்ல மார்க்கமே இல்லைன்னாலும் கூட என்ன சொல்லுவாங்க நான் சாப்பாடு கொடுக்கணும் ஓகே ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் ஓகே வீடு வந்து அவள் தங்கறதுக்கு வீடு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் மார்க்கம் இங்கே என்ன எந்த விஷயத்துல வித்தியாசப்படுது ஒரு கணவன் வந்துடுது அவன் எப்போது கடமையாகிறது என்று சொன்னால் அவன் தனக்கே கொடுக்கிற அளவுக்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவளுக்கும் கொடுப்பது கடமையாக விடுகிறது அவன் இந்த குடுக்கலாட்டி குற்றவாளியா போயிடுறான் தனக்கே உடை வாங்கி கொடுக்கறதுக்கு உடை வாங்கி உடுத்துறக்கே சக்தி இல்லைங்கும் போது அவன் மனைவிக்கு வாங்கி கொடுக்கல குற்றவாளியாக நிறுத்தப்பட மாட்டான் அப்படிங்கிற அதை சேர்த்து என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி அவரவர் வசதிக்கு சேர்த்து ஏற்றவாறு உணவளிப்பது உடை கொடுப்பது என்பது கடமையாக போயிருது இதை குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சூரத்து தலாக்கினுடைய ஏழாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் யுன்ஃபிக் தூ சாத்தி மின் சாத்தி வமன் குதிர அலைஹி فَلْيُنْفِقْ مِمَّا آتَاهُ اللَّهُ لَا يُكَلِّفُ اللَّهُ نَفْسًا إِلَّا مَا آتَاهَا سَيَجْعَلُ اللَّهُ بَعْدَ عُسْرٍ يُسْرًا அல்லாஹ் சொல்லி காட்டுறா வசதி உள்ளவர் தம்முடைய வசதிக்கு ஏற்ப செலவுக்கு கொடுக்கட்டும் நல்ல வசதி இருந்தா எப்படி கொடுக்கணும் அதுக்கு தகுந்தாப்புல கொடுக்கணும் நல்ல வசதி உள்ளவர் நினைச்சு கூடாது ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு கொடுக்கூடாது ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு வாங்கி போயிருச்சு அது நீ வச்சுக்கோ நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான தேவைதான் அப்படின்னு சொல்லக்கூடாது வசதி உள்ளவர் என்ன செய்யணும் 20 ரூபாய் வாங்கி கொடுங்க 25 ரூபாய் அரிசி வாங்கி கொடுக்கணும் அவருடைய வசதிக்கு ஏற்ப என்ன செய்யணும் அதான் கண்ணியம் அதான் மரியாதை அப்படி என்ன செய்ய செலவழிக்கணும் அதே மாதிரி வமன் குதிரை ஆலைகி எவருக்கு அளவாக வழங்கப்படுகிறதோ அல்லாவே அவனுக்கு அளந்துதான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்ன உள்ள அல்லா அவருக்கு கொடுத்திருப்பதில் இருந்து செலவழிக்கட்டும் எவ்வளவு கொடுத்துருக்கான் அதுக்கு தந்தாப்புல என்ன செய்யணும் அந்த அவருடைய அளவு அல்லா அளந்துதான் கொடுத்துருக்கான் அந்த மாதிரி அவர் என்ன செய்யட்டும் குறைஞ்ச அளவு கொடுத்துட்டோம் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் அல்லாஹ் எந்த ஆத்மாவுக்கும் சிரமத்தை கொடுக்கறது இல்ல இல்லாம ஆத்தஹா எதை கொடுத்துள்ளானோ அந்த அளவுக்கு தாங்க தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் இப்ப இது எந்த கணவராக இருந்தாலும் சரி அவர் ஏழையாக இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும் சரி அவர் இப்படித்தான் கொடுத்தாங்கன்னு ஒரு அளவு அல்லாஹ் நிர்ணயிச்சிருந்தான்னு சொன்னா கஷ்டமா போயிருது அவரு இவ்வளவு தொகை கொடுத்தே ஆகணும் இவ்வளவு திருகம் கொடுத்தே ஆகணும் இவ்வளவு தீனார் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருந்தாங்க வச்சுக்கல கஷ்டமா போயிடும் அல்லாஹ் அப்படி செய்யல எவ்வளவுக்கு யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்க
கொடுக்கறானோ அந்த அளவுக்கு தான் சிரமத்தை கொடுக்கறானே தவிர விதிகளை எல்லாம் ஏற்படுத்துறானே தவிர அதை தாண்டி விதியை ஏற்படுத்தல சயதி அல்லாஹ் பாத் அவுஸ்ரின் சிரமத்துக்கு பின்னர் யூசுரா அல்லாஹ் என்ன வசதியை ஏற்படுத்துவான் பஸ் ஏழையாருக்கும் இன்னைக்கு ஏழை ஏழையாருக்கும் அவசியம் இல்லை அல்லாஹ் என்ன சிரமத்துக்கு பின்னாடி அவன் என்னுடைய வசதியை ஏற்படுத்துவான் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன சூரத்து தலாக்கினுடைய ஆறாவது வசனத்துல வந்து குடியிருக்கிற வீடு கொடுக்கணுங்கிற சம்பந்தமா பேசும்போது எப்படி சொல்றேன் சகந்தும் நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் அவர்களையும் குடியமர்த்துங்கள் கணவன்மார்களுக்கு எல்லாம் சொல்ற நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் அவர்களையும் குடியிருக்க வையுங்க மின் உஜிதிக்கும் உங்கள் வசதிக்கு ஏற்ப